வணக்கம் பேரண்டிங் பத்தி தான் இன்னைக்கு நான் பேசலான் இருக்கேன் நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆதங்கம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்லா சாதிச்சோம் இல்ல நம்ம சாதிக்கல நம்ம குழந்தைங்க அதை பண்ணட்டும் இல்ல நம்மளை விட பெட்டரா நம்ம குழந்தைங்க இருக்கணும் அப்படி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரணும் எல்லாத்துலயும் வின் பண்ணணும் எல்லாத்துலயும் சக்ஸஸ் ஆகணும் நிறைய சம்பாதிக்கணும்ன்ற ஆம்பிஷன் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும் ஆனா அந்த குழந்தையால என்ன முடியுங்கிறத நம்ம யோசிக்கணும் ஆதித்யான்னு ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா பேர் வந்து ருச்சி அவங்க அப்பா பேர் வந்து ரிஷி அம்மா வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சோ அந்த குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைய பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வருஷம் லீவ் போட்டுட்டு அந்த குழந்தையோட இருக்காங்க வளர்க்குறாங்க சின்ன வயசுல அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வருது நாள் ஆக ஆக என்ன ஆறுது அது ரொம்ப மந்தமாயிட்டு போகுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட புரியறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு அதை பார்த்துட்டு ருச்சிக்கு வந்து ரொம்ப பயமாயிடுறது என்னடா நம்ம குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ஸ் சொல்லி தர்றாங்க சொல்லி கொடுத்துட்டு கேக்குறாங்க ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் எவ்வளவு அப்படின்னு கேட்டோன்னா அந்த பையனுக்கு வந்து ஆஹ் தெரியுது சொல்றதுக்கு ஆன்சர் ஆனா என் தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றது தப்பாயிடுச்சுன்னா அம்மா மனசு கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லி சொல்லாம நிக்கிறான் அப்போ ருச்சி வந்து ஆதித்யா கிட்ட திட்டுறாங்க நான் நேத்திக்கு தானே சொல்லி கொடுத்தேன் ஒரு சின்ன டேபிள் கூட உனக்கு ஞாபகம் இல்ல நீ பாக்குற வந்து போகோ சேனல் கேட்டா அவனுக்கு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு கார்ட்டூன் சேனல்லாம் உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு படிப்புல மட்டும் உனக்கு கவனம் இல்ல நான் எப்படி படிச்சேன் தெரியுமா நான் எல்லாம் எவ்வளவு ப்ரைஸ் வாங்குவேன் தெரியுமா நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி அஹ் பயங்கரமா வந்து அந்த ஆதித்யாவை வந்து ப்ரெஷர் பண்றாங்க அந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அந்த குழந்தையும் ஐயோ நம்ம எப்படியாவது அம்மாவை வந்து சந்தோஷப்படுத்தணுமே அப்படின்னு இந்த மாதிரி மந்தமா இருக்கிறத பார்த்து ருச்சி வந்து என்ன பண்றாங்க நிறைய டாக்டர் டாக்டர்கிட்ட எல்லாம் அழைச்சிட்டு போய் அவனுக்கு எதான உடம்பு சரியில்லையா மனசு சரியில்லையா மைண்டு சரி இல்லையா ஏன் அப்படி வளர்ச்சி இல்லாம இருக்காதா என்ன ஏதுன்னு ஒரே எல்லாருக்கிட்டே அழைச்சிட்டு போய் காட்டுறாங்க ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அவன் ரொம்ப நார்மல் சைல்டு தான் ரொம்ப ஸ்வீட் சைல்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ருச்சிக்கு என்னன்னா இவன் படிக்கல படிக்கல படிக்கலன்னு பயங்கர கோவம் வருது சாயங்காலம் அன்னைக்கு வந்து அவங்க அப்பா சீக்கிரம் வந்துடுறாரு இருந்து ஆதித்யா ஒரே சந்தோஷம் அப்பா அப்பா வந்துட்டாரு நம்மள ரிலீவ் பண்ணிடுவாரு அப்படின்னு ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்ச உடனே அப்பா சொல்றாரு நீ போய் விளையாட ஆதித்யா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவை பாக்குது அந்த ஆதித்யா ஆஹ் நான் இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கல டாடி அப்படின்னு கவலைப்படாத கவலைப்படாத நான் ஹெல்ப் பண்றேன் போ போ விளையாடு அப்படின்னு சொன்ன உடனே அது ஹாப்பியா ஓடி போயிடுறது அவ்வளவுதான் ருச்சி வந்து ரிஷி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க நீங்க என்ன இப்ப போய் அவனை விளையாட சொல்றீங்க யார் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுவா உங்களுக்கு என்ன தெரியும் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு இல்ல நான் ஸ்கூலுக்கு போறேன் என்னதானே டீச்சர்ஸ் திட்டுவாங்க நான் எல்லாம் எப்படி படிச்சேன்னு தெரியுமா இந்த வயசுல அப்படி இப்படின்னு பேசுறாங்க அப்போ ரிஷி சொல்றாரு சரி கரெக்ட் தான் நீ படிச்ச இப்ப நம்ம இதை ப்ரெஷர் பண்றதுனால ஏதான ஒரு மாற்றம் வரப்போறதா நம்மளும் எல்லா ஹாஸ்பிட்டல் டாக்டர் எல்லாத்தையும் காட்டணும் அந்த குழந்தை வந்து நார்மல் குழந்த தான் சொல்ல எல்லாம் சரியாயிடும் கொஞ்சம் விட்டுப்பிடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால அவளுக்கு வந்து மனசே சரியில்லை அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வாரத்துல வந்து அவங்களோட அவளோட ஆண்டி வந்து யூஎஸ்ல இருந்து வராங்க அவங்க ஆண்டினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு அன்பா இருப்பாங்க அவங்க அவங்க வராங்க வந்த உடனே ஆதித்யா என்ன பண்றா அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அப்பா எவ்வளவு நல்லா வளர்த்திருக்க அந்த குழந்தை எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே சரிப்பா நீ போய் விளையாட போனோடனே அவங்க அம்மா ருச்சி வந்து ஆஹ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஹ் உற்சாகமே இல்லாம பல் சொன்னோன்னா ஆண்டிக்கு புரிஞ்சிருச்சு ஓஹோ ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கிட்ட கேக்குறாங்க என்ன ப்ராப்ளம்னு சொல்றா இந்த மாதிரி மந்தமா இருக்கான் அவன் படிக்கிறது இல்ல அப்படி அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க பால்கனிக்கு அவங்க வச்சிருக்கிற செடியெல்லாம் காட்டுறதுக்கு அழிச்சு போறா ருச்சி அப்போ ஆண்டி வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லணும் இவ்வளவு அழகா வச்சிருக்கேன் நீ எவ்வளவு இப்ப நல்லா பராமரிக்கிற ஆனா இந்த அலோவேரா பிளான்ட் மட்டும் ஏன் இவ்வளவு குட்டியா இருக்கு அது இப்ப வாங்கி புதுசா வச்சியா அது புதுசா வந்ததுனால குட்டியா இருக்கா நீ இல்ல சரியா அதை கவனிக்கலையா தண்ணி விடலையா அப்படின்னு கேட்டோடனி ருச்சி சொல்றா நோ 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 நான் எல்லா பிளான்ட்டும் நான் ஒரே மாதிரிதான் கவனிச்சுக்கிறேன் எனக்கு எல்லா பிளான்ட்டும் ஒரே மாதிரிதான் ஆனா இது வந்து லேட்டாதான் வளரும் அதனால நான் வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே அப்போ சொல்றாங்க அந்த ஆண்டி அப்போ வந்து இந்த மாதிரி பிளான்ட் சரியா வளரலன்னு அந்த கிட்ட போய் சொல்லுவியா நீ வந்து சரியா வளரல நீ வந்து மத்த பிளான்ட் எல்லாம் பாரு எப்படி வளருதுன்னு போய் சொல்வியா அப்படின்னு சொன்ன உடனே ருச்சிக்கு ஏதோ தோணுது ஓஹோ இவங்க தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆண்டி சொல்றாங்க ஒவ்வொருத்தரோட லேர்னிங் ஸ்டைல் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு குழந்தை ஒரு ஒரு மாதிரி இருக்கும் உனக்கு பிறந்ததுங்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஎன்ஏ உன்னோடதே வராது பிப்டி பர்சன்ட் தான் உன்னோடது வரும் அப்போ மீதி அஹ் திறமையா இல்ல மீதி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வேற மாதிரி தானே இருக்கும் உன்ன மாதிரியே இருக்கணும் குழந்தை நீ எதிர்பார்க்குற குழந்தை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ அதை வளர்த்து எடுத்துட்டு போ அதுக்கு என்ன லேர்னிங் ஸ்டைலுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீ முயற்சி பண்ண நீ இருந்த மாதிரி அந்த குழந்தை இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது குழந்தைய முதல்ல புரிஞ்சுக்கோங்க குழந்தைய படிச்சாலே ஒரு பேரண்டிங்ல வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு அழகா வந்து அறிவுரை சொல்றாங்க சோ இதுதான் நானும் வந்து பெற்றோர்கள் அனைவருக்கும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கோ அந்த குழந்தையோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அதை வந்து சொல்றதுக்கு நம்ம கத்துக்கணுமே தவிர நம்ம சொல்றது எல்லாமே அது குழந்தைக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைய எதிர்பார்க்க கூடாது சோ குழந்தையோட குணா நல்ல குண குணாதிசயங்கள் அதோட எக்ஸ் அதோட இது வளர்ப்பு எப்படிங்கிறது அது என்ன புரியும் அதுக்கு எப்படி சொன்னா புரியுங்கறதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா குழந்தையுமே நல்லா படிச்சு ஒரு நல்ல ஒரு புத்திசாலியா வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்கு ஆனா நம்ம ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு முடியாத ஒரு விஷயத்த போர்ஸ் பண்ணும் போது என்ன ஆகுது அந்த குழந்தை தனித்தன்மையை வந்து எழுந்துருது பெற்றோர்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் பொறுமையோட குழந்தைய புரிஞ்சுக்கோங்க குழந்தைய புரிஞ்சுக்கிட்டாலே பேரண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்